இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு 1,08,00,000 புழுப்பூச்சியா பிறந்திருக்கோம். இன்னைக்கு விட்டுட்டா அடுத்த பிறவி என்ன கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? இதை விட்டுட்டோம், திருப்பி 1,08,00,000 பிறவி புழுப்பூச்சியா பிறந்துதான் மனித பிறவி கிடைக்கும். அதனாலதான் தெய்வத்தை வேண்டும் பொழுது எனக்கு வைகுண்டம் வேண்டாம்ப்பா, எனக்கு மோட்சம் வேண்டாம், என்ன நாயா பிறக்க வச்சிடாத, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் நாயா பிறந்துடக்கூடாது, பண்ணியா பிறந்துடக்கூடாது, கொசுவா பிறந்துடக்கூடாது. இப்ப ஏழையோ பணக்காரனோ மனித பிறவியா கொடுத்துடும். அதுக்கு என்னடா வழின்னா, நான் சொல்றதுதான் வழி. பண்டுரங்க 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 பண்டுரங்க. சில பேருக்கு அடுத்த பிறவி மனித பிறவி வேணுங்கிற ஆசை இல்ல. பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. அடுத்தது இதான், வேற வழி இல்ல. அவனுடைய நாமங்களை சொன்னா தீர்மானமா அடுத்த பிறவி மனித பிறவியா கொடுப்பான். இன்னைக்கு என்ன ஒரு சௌக்கியம் இருக்கோ இந்த சௌக்கியத்துக்கு குறைவில்லாமல் அடுத்த பிறவி கிடைக்கும். அதனால இனி பிறவி இல்லாமல் பண்ணிக்கணுங்கிறது கோடியில ஒத்தன். அத அந்த சித்தர் சொல்றார், இனி இந்த உடம்பு வராமல் இருக்கணும்னா அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சான்னா என்ன அர்த்தம்? பானையை போட்டு உடைச்சிட்டான்னா திருப்பி ஜென்மா இல்லைன்னு அர்த்தம். அதனால சித்தர்கள் எல்லாருமே நம்முடைய உடலை மண்பானைக்கு சமமாக தான் வர்ணிக்கிறார்கள். இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இறைந்து மாதமை வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்காக ஆடு பாம்பே ஆடு பாம்பே தெளிந்த ஆடு பாம்பே. இது ஒரு பாம்பாட்டி சித்தருங்கிறவருடைய பாட்டு. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண, ஒரு 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 குழந்தையினுடைய பிறப்புல அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சம பங்கு. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண, தாய் வயிற்றுல 10 மாசம் கர்ப்பவாசமா இருக்கும். இறைந்து மாதமை வைத்த சூளை, ஒரு பானையை பண்ணினா குயவனர் 5 நாள் தான் தீல வைப்பார். நாம எத்தனை மாதம், எவ்வளவு நாள் தெரியுமா சூளையில இருந்திருக்கோம்? இறைந்து மாதமாய் வைத்த சூளை 5-10 மாசம் சூளை. தாய் வயிற்றில் என்ன இந்த ஏசி கால் மாதிரியா இருக்கும்? தாயாருடைய சீதம் உஷ்ணம் எல்லாம் நம்மளை பாதிக்கும். அவளுக்கு ஜுரம் வந்ததுன்னா நம்ம வெந்து போயிடுவோம் வயத்துல இருக்கும்போது அந்த சூட்டுல. வாய்க்கு டேஸ்டா இருக்குன்னு 2 ஸ்பூன் மிளகா அப்படியே சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அம்மா அது குழந்தையோட உடம்ப போய் ஊசியால குத்துற மாதிரி குத்தும். அதனாலதானே ஆழ்வார்கள்லாம் ஆதலால் பிறவி வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன், எனக்கு பிறவி வேண்டேங்கிறது அதனாலதான். இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை எவ்வளவு அருமையா இருக்கு. அவர் வச்சுருக்கிற காரே 50,00,000 ரூபாய், பெரிய கோடீஸ்வரம், 500 பேர் ஒர்க் பண்றா, பெரிய ஆபீஸ், பெரிய கம்பெனி, எவ்வளவு நிர்வாகம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், இவ்வளவு இருந்தும் அருமையாய் இருப்பினும் அந்த சூளை. இவ்வளவு அருமையா இருந்தா கூட இங்க பஜனைக்கு வரல, விட்டல் 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 கைய தட்டலன்னா அரை காசுக்காக ஆடு பாம்பே, அது அரணையா பைசா கூட பொறுமானம் கிடையாதுறான்னார். அதுல இருந்து இப்ப நமக்கு என்ன தெரியுது? இங்க எத்தனை பேர் வசதி இருக்கோ, எத்தனை பேருக்கு வசதி இல்லையோ, வசதி இல்லாதவா கவலைப்பட வேண்டாம். அந்த சித்தருடைய வார்த்தைப்படி கோடீஸ்வரனாக இருந்து பகவன் நாமம் சொல்றவனை காட்டிலும், சொல்லாதவனை காட்டிலும், பரம ஏழையாக இருந்து நாம விட்டல் விட்டல்னு சொல்றமே, நாம தான் கோடீஸ்வரன், அவன் கோடீஸ்வரன் இல்லை. அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்காகாதென்று
அடுபாம்பே ஆடுபாம்பே எழுந்தாடுபாம்பே நீங்க பாடிருக்கீங்களே பாட்டெல்லாம் பானைகள் மட்டும் பானை இல்லை பஜனை பண்ற எல்லாமே பானை தான் இந்த கோலை எடுத்து இந்த பானைகளை தட்டினா வெந்துடுத்து வேகலைங்கிறது எப்படி தெரியறதோ அதுபோல இங்கு பஜனைக்கு வந்திருக்கிற இந்த பானையை தட்டினா வெந்துடுத்து வேகலைங்கிறது தெரியுமனோ இந்த பானையும் தட்டிடுவோம் வெந்துடுதா வேகலையான்னு ஆனா அவ ஒரு டெஸ்ட் வச்சா தட்டி பார்த்து இப்ப நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் தட்டாமலே எந்த பானையெல்லாம் வெந்தது எது வேகாத பானை அப்படிங்கிறதுக்கு தட்டாமலே பரீட்சை பண்ணாமலே ஒரு வழி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இத்தனை பேர் வந்திருக்கோம் யாரெல்லாம் வெந்தவா யாரெல்லாம் வேகாத அறவேக்காடு உங்களுக்கு தெரியாது நான் சொல்லுவேன் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல நீங்களும் டெக்னிக்கை புரிஞ்சுட்டு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சுட்டு நீங்க ஜாக்கிரதையா ஏற்கனவே பாதி கை கிளம்பாது இப்ப எல்லா கையும் கிளம்பி இருக்குப்ப விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல கோல விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல எதுடா வெந்த பானை எது வேகாத பானைன்னா கைய தூக்கி விட்டல் விட்டல் அதெல்லாம் வெந்த பானை எதெல்லாம் இல்ல வெக்கப்பட்டு கைய தூக்காம நாமம் சொல்லாம இருந்ததோ அது அறவேக்காய் வேகாத பானை நான் சொல்லல முக்தாபாய் சொல்ற கோரா கும்பார்த்த சொல்லி தட்டுவோம் தலைய தட்டுவோம் வெந்துடுதா வேகலையான்னு பரீட்சை பண்ணுவோம் பார்த்தார் கோரா கும்பார் அம்மா யாரையுமே பரீட்சை பண்ணக்கூடாது அதுவும் சாதுக்களை மகாத்மாக்களை நாம் பரீட்சை பண்ணவே கூடாது நாராயண தீர்த்த நாராயணர் ஒரு சுவாமிகள் இருந்தார் அவர் காவேரிக்கு நீராடி தன்னுடைய கமண்டல் உள்ள காவேரி ஜலம் எடுத்துன்னு இப்படி வந்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு ஏழை விவசாயி வீட்டு வாசல்ல ஒரு பத்து பேர் அழுதுன்னு இருக்கா எட்டி பார்த்தார் ஏன் அழறேன்னு எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டுன்னு அழறா அவர்களுக்கு சொத்து இந்த ஆடு தான் ஏன் அழறேன்னு இந்த ஆடு செத்து போயிடுச்சு இதுதான் எங்க குடும்பத்துக்கே முதல் வருமானமே இதால தான் ஆடு போயிடுத்துன்னு கருணை வந்து கொடுத்தவருக்கு தன்னுடைய கிண்டியிலேருந்து கொஞ்சம் ஜலத்தை எடுத்து இந்த ஆட்டு மேல தெளிச்சார் ஆடு எழுந்து நடிச்சு